எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து தேங்காய் விட்டு vlog தான் பார்க்க போறீங்க. தேங்காய் விட்டு வந்தாலே எங்களுக்கு வந்து எங்க அப்பா ஹாப்பி ஆயிரும், எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகும். ஏன்னா வந்து பறக்கணும், நல்லா வேலை செய்யணும். ஸோ வந்து இன்னைக்கு வந்து நாங்க எப்பெல்லாம் கஷ்டப்படணும் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் தென்னை மரத்தில் யாரை தேங்காய் விட்டுறவங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் இப்போமா நிறைய பேர் வந்து தென்னையிலே வந்து ஒன்று அழகாக ரவுண்டாக கட்டி வச்சுட்டு அதை வச்சு தான் ஏறுவாங்க. இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு எப்படி ஏறுறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொம்ப சேஃப் ஃப்ரெண்ட்ஸ். பட் வந்து இப்போமா நிறைய பேர் வந்து அந்த தென்னையில் வந்து ரவுண்டாக கட்டி வச்சுருப்பாங்க, கால் வந்து அதில் வச்சு ஏறுவாங்க. அது வந்து பார்க்கறதுக்கே பயமாக இருக்கும். இது வந்து ரொம்ப சேஃப் மாதிரி தான் இருக்குது. அண்ணா இருக்காங்க பாருங்க, தேங்காய் விட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தேங்காய் ஏதோ 50 100 தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் அது பறக்கிறதுக்குள்ளே முதுவும் முறிஞ்சிரும். அன்னைக்கு ஃபுல்லாக ஏதோ மலையை முறிச்சது மாதிரி அவ்வளோ டயர்டாக இருக்கும். எங்கப்பா ஒவ்வொரு டைமும் தேங்காய் பறக்க வாங்கினே கூப்பிடும்போது அவ்வளோத்துக்கு வருத்தப்பட்டு தான் நாங்கள் வருவோம், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. இனி நம்ம வாழை கொதம்பு அப்புறமா வந்து தேங்காய்ன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பறக்கி எடுக்கணும். அது ஒரு பெரிய டாஸ்க்கு. இப்போ நம்ம போய் பறக்கக்கூடாது, அவங்க வந்து மரத்துலேருந்து இறங்கி வந்தப்புறமா தான் நம்ம போய் பறக்கணும். அது வரை வெயிட் பண்ணி பார்த்துட்டே நிற்கணும். மோஸ்ட்லி தேங்காய் விட்டுனா நாங்கள் சனியோ ஞாயிறோ தான் செலக்ட் பண்ணோம். ஏன்னா அன்றைக்கி தான் எல்லாருக்கும் லீவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி வந்து இடைக்கு ஒரு நாள் வந்து வெட்ட வந்துட்டாங்க. ஸோ இப்போ நானே அப்பாவும் மட்டும்தான் இருக்கோம், வேறு எல்லாருமே வந்து ஒர்க்குக்கு போயிட்டாங்க. ஸோ வந்து இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டம், ரெண்டு பேர் இருக்கிறதுனால. 4 பேர்கிட்ட இருந்தாலே ஐயோடா சாமி எப்படா முடியும்னு இருக்கும். இன்றைக்கி ரெண்டு பேர் தான் இருக்கோம். நாங்கள் ரெண்டு பேரும் தான் இன்றைக்கி வந்து பறக்கிட்டுருக்கோம். இப்போ இறங்குறாங்க, இனி நம்ம லெட்ஸ் கோ போய் பறக்கலாம். தேங்காய் எங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவைப்படாததுனால கொஞ்சத்தை நாங்கள் விற்போம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சத்தை வீட்டுக்கு எடுப்போம். அதுக்குன்ட்டு 2-3 தென்னையை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேருந்து தான் தேங்காய் எடுப்போம். அதை வந்து குலுக்கி குலுக்கி பார்த்து, அதுதான் நல்ல தேங்காய் போல். ஸோ வந்து குலுக்கி குலுக்கி பார்த்து அதில் வந்து செலக்டடாக நாங்கள் வந்து வீட்டுக்கு எடுப்போம். இப்போ நான் வந்து திரும்பியும் தேங்காய் வரக்கிட்டு இருக்கேன். வாங்க பாருங்கள். தனித்தனியாக கையில் வந்து 2 தேங்காய் எடுத்துகிட்டு போகிறதோட இதே மாதிரிப்பட்ட ஒரு குட்டை எடுத்து நம்ம வந்து தேங்காய் பறக்கினா ஈஸியாக வேலை முடியும். நான் இந்த குட்டைக்கு எடுத்து போட்டேன்னா எங்கள் அப்பா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து வேலை வந்து ஈஸியாக முடியும். சந்து புதற்கு எதுவும் தேங்காய் கிடக்கும்னு சொல்லிட்டு சந்து பொந்தான் தேடணும், ஒன்று கூட மிஸ் ஆகிடக்கூடாதுன்ட்டு இப்படி தான் தேடிட்டுருப்போம். எதுவுமே இல்லை. தென்னை மரத்தில் யாரோவை தேங்காய் பறிச்சு போடுவாங்க நம்ம பிறக்கணும் ரிப்பீட்டு. தென்னை மரத்தில் யாரோவை தேங்காய் பறிச்சு போடுவாங்க நம்ம போய் பிறக்கணும் ரிப்பீட். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டயர்டாயிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்ச நேரம் ஊஞ்சலில் இருக்கலாம். நீங்கள் வந்து இது ஊஞ்சலான்னு கேட்பீங்க. போன லாக்டவுனில் ரொம்ப டைம் பாஸ் ஆகலன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா இந்த மாமரத்தில் ஒரு ஊஞ்சல் கட்டி தந்தாங்க. ஸோ வந்து கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு போகலான்னு வந்திருக்கேன். ரொம்ப டயர்டம்மா, ஸோ டயர்டு. இந்த ஊஞ்சலை நான் யூஸ் பண்ணி 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஏன்னா வந்து அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து மாடு கொட்டை போட்டுச்சாங்க. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து அதுக்கப்புறமா வந்து இதை மேலே தூக்கி போட்டிருந்தாங்க. எங்கள் அம்மாவோட ஃபேவரட் சாரியை வாங்கி நான் இதை கட்டினேன் போன லாக்டவுன் டைம் 2020. இப்போ வந்து அப்படியே மேலே தூக்கி போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் ஊஞ்சல் ஆடிட்டு போகலாம். கொஞ்சம் ரெஸ்டெல்லாம் எடுத்தாச்சு ஊஞ்சலாடி. என் மறுபடியும் நம்ம வேலையை தொடங்கிடலாம். வாங்க, இன்னும் பறக்க வேண்டியதாக இருக்குது. வாங்க போவோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருக்கேன் மறுபடியும். ஸோ டயர்ட். இப்போ வந்து இந்த மரமாக முடிஞ்சால் முடிஞ்சிடும் நினைக்கிறேன், ஃபைனல் மரம். அப்புறமா என்ன வேலை இருக்குது? எனக்கு தேங்காயை எண்ணி வைக்கணும், அவ்வளோத்தையும் பறக்கணும், கொதம்பு பறக்கணும், நிறைய வேலை இருக்குது. பார்ப்போம். எல்லாம் பறக்க முடிஞ்சு இனி இதெல்லாம் ஒன்று சேர்த்து மூடி வைக்கணும். இனி எல்லாத்தையும் எண்ணணும், வாழை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும், கோதம்பு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும். அப்புறமா எல்லாத்தையும் மூடி வைக்கணும். அதுக்கப்புறமா வியாபாரி வந்து அவங்க வந்து உரிச்சி அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துப்பாங்க. நம்ம வந்து இதை வந்து இனி ஆர்கனைஸ் பண்ணணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம் வீட்டுக்கு. தேங்காய் மட்டும் ஒரு இடத்துல நான் பறக்கி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இனி வந்து எண்ணணும், அந்த வேலையெல்லாம் எங்கள் அப்பா பார்த்துப்பாங்க. மொத்தமாக நான் போட்டு வந்துட்டேன், ரொம்ப டயர்டாயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம செஞ்ச வேலைக்காக கூலி கிடைக்க போகுது, இளநீ குடிக்க போகிறோம்.
நம்ம ரொம்ப வேலை செஞ்சு டயர்ட் ஆனதுனால இன்னைக்கு நமக்கு ரெண்டு இளநீ, இது ரெண்டாவது இளநீ. இப்போ என்ன பண்ணனும் வீட்டுக்கான தேங்காய் எல்லாம் எடுத்து வந்தோம் அது வந்து வீட்ல தான் நாங்க வந்து போடுவோம் சோ வந்து பழைய தேங்காய் எல்லாம் இதல கிடக்கு அதெல்லாம் வந்து மாத்திட்டு இத க்ளீன் பண்ணிட்டு இன்னைக்கு வெட்டின தேங்காய் எல்லாத்தையும் இன்னும் ப்ராப்பரா அடிச்சு வைக்கணும் அதுதான் ஒரு டாஸ்க் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இத வந்து க்ளீன் பண்ணிடலாம் இப்போ எப்படி கிடக்குன்னு பாருங்க இத அவ்வளவுதையும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து க்ளீன் பண்ணிரலாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணியாச்சு பாருங்க தேங்காய் வந்து இப்படி நிமித்து தான் வைக்கணும் கமத்தி அதை வந்து வைக்கக்கூடாது ஆளியோடையும் ஆளி தான் மேல் சைடு இருக்கணும் ஏன்னா வந்து நம்ம வந்து கமத்தி வச்சோம்னா தேங்காய் வந்து அழுகிறோம் ஸோ வந்து இப்படி தான் வைக்கணும் இப்படி நம்ம இனி ப்ராப்பராக அடிக்க வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பழைய தேங்காய் ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம் ஏன்னா அடிக்கும்போது நாள் ஆச்சுன்னா ஐயமாயிரும் ஸோ வந்து அதை பக்கத்தில் வச்சுட்டு இப்போ உள்ளதெல்லாம் நேராக வந்து அடிக்க வச்சுருக்கோம் அப்போ தான் அழுகாமல் இருக்கும் ஸோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வேலையை முடிச்சாச்சு வாலெல்லாம் அங்கே இங்கே தான் கிடக்கு ஏன்னா ஆர்கனைஸ் பண்ணவே இல்லை பட் வந்து தேங்காவை மட்டும் எண்ணி போட்டாச்சு விறகு வந்து கொஞ்சம் தான் எடுத்து போட்டிருக்காங்க விறகு அங்கே இங்கே தான் கிடக்கும் பாருங்கள் மட்டை கொதம்பு எல்லாமே கிடக்கு ஏன்னா ஆர்கனைஸ் பண்ணல தேங்காவை மட்டும் எண்ணி இப்படி நாங்கள் மூடி போட்டுருவோம் இனி வந்து வியாபாரி வருவாங்க வியாபாரி வந்து இதை வந்து அவங்களே உரிச்சு எடுத்து அதை வந்து வியாபாரத்துக்கு கொண்டு போவாங்க எங்களுக்கு வந்து தேங்காய் அன்னைக்குள்ளே விலையை பொறுத்து ரூபா தருவாங்க அங்கே நாங்களே வீட்டில் வந்து தென்னை பதியம் போட்டிருக்கோம் பாருங்கள் அழகாக வந்திருக்குது இனி வந்து கொஞ்சம் வளர்ந்தப்புறமா இந்த பருவத்திலே தெரியலை இதை எடுத்து வேறு இடத்துல நாங்கள் நடுவோம் இப்போ வந்து பதியம் போட்டு வச்சுருக்காங்க அப்புறமா ஓலை வந்து கீறி ஈக்கல் எடுப்பாங்க அதை வந்து கிலோ கணக்கில் விற்க கொடுப்பாங்க ஸோ வந்து எங்கள் பாட்டி தான் வந்து ஈக்கு இணக்கிட்டு இருக்காங்க வீட்டில் விளக்குமாறு இல்லைன்னா கூட இப்போ வந்து ஈக்கு இணக்குறாங்கல்ல அந்த ஈக்கை வந்து ஒரு கட்டு எடுத்து வீட்டுக்கு வந்து விளக்குமாறாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் வியாபாரி வந்து தேங்காயெல்லாம் உரிச்சு தேங்காயை கொண்டு போயிட்டாங்க அதுக்குள்ளே மணியை வந்து தருவாங்க இப்போ உடஞ்ச தேங்காய் கீர்ன தேங்காய் பேட் தேங்காயெல்லாம் போட்டு போயிடுவாங்க இந்த தேங்காயை நாங்கள் வந்து வெயிலில் காய வச்சு எண்ணெய் வந்து மில்லில் கொடுத்து ஆட்டுவோம் அதுக்கான தேங்காய் தான் இப்போ இவ்வளோத்துக்கு வந்து வேஸ்ட் தேங்காயாக போட்டு போயிருக்காங்க இப்போ வந்து கதம்பல் மட்டும் கிடக்கு கதம்பலையும் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு குரூப் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கான மணியை தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த விளாக் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அஞ்சு டூடில் டைரி விளாக்ஸ் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன் டாடா பை ஃப்ரம் அஞ்சு டூடில் டைரி